ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, மக்காச்சோள மாவு வச்சு புட்டு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 250 கிராம் மாவு எடுத்திருக்கேன், 1/2 மூடி தேங்காயை திருவி எடுத்திருக்கேன், தேவையான அளவு உப்பு எடுத்திருக்கேன், தண்ணி எடுத்திருக்கேன். இதுதான் நாம் புட்டு ரெடி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நாம் எடுத்து வச்சுருக்க மாவை ஒரு வாணலியில் போட்டு வறுத்தெடுக்கணும். வறுத்த மாவை ஒரு பாத்திரத்தில் போட்டு ஆற விடணும். இப்போ நாம் எடுத்து வச்சுருந்த உப்பை அந்த மாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ நாம் எடுத்து வச்சுருந்த தண்ணி, 1 கப்பு மாவுக்கு 1/2 கப்பு தண்ணி, இதுதான் கரெக்டான பதம். அந்த தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்ல மாவு, தண்ணி, உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பதத்துக்கு வந்திருக்கணும். இப்போ இந்த மாவை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கணும். 10 நிமிஷம் கழித்து மாவு எப்படி இருக்குன்னு பாருங்கள். மாவு நல்லா உதிரி உதிரியாக புட்டு ரெடி பண்ணுறதுக்கு கரெக்டான பதத்தில் இருக்குங்க. இப்போ நாம் புட்டு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு புட்டு மேக்கர் எடுத்து வச்சுருக்கோங்க. இந்த புட்டு மேக்கர் 2 பார்ட்டாக இருக்குங்க. இப்போ கீழே உள்ள பாத்திரத்தில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணுங்க. மேலே உள்ள பாட்டில் ஒரு அச்சு உள்ளே போட்டு அதில் ஃபஸ்ட்டு நாம் எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் துருவல் கொஞ்சம் போடணுங்க. அடுத்து தேங்காய் துருவலுக்கு மேலே நாம் எடுத்து வச்சுருக்கிற மாவும் கொஞ்சம் எடுத்து போடணுங்க. மறுபடியும் அதுக்கு மாவுக்கு மேலே தேங்காய் எடுத்து போடணுங்க. இப்படி மாறி மாறி தேங்காயும் மாவுமாக போடணுங்க. இப்போ போட்டு அடுப்பில் வச்சு வேக விடணுங்க. இங்கே பாருங்கள், மேலே ஆவி வந்திருக்குங்க. இதுதான் நமக்கு மாவு வெந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பதங்க. இப்படி ஆவி வந்து ஒரு 3 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணணுங்க. 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் நாம் அந்த புட்டை எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இந்த புட்டு கூடால் நாம் சீனியும் பழமும் சேர்த்து வச்சு சாப்பிடலாங்க. இப்போ எனியோர் மெத்தட்லேயும் நம்ம புட்டு ரெடி பண்ணலாங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க மாவுக்கு உள்ளாடியே தேங்காயும் போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம புட்டு ரெடி பண்ணலாங்க. பாருங்கள் இந்த மாதிரி வந்திருக்கு. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.